ஹாய் ஹலோ வணக்கம். இது திருமண பந்தம் சீசன் 2. வார வாரம் திருமண பந்தம் நிகழ்ச்சியில் நம்ம அழகான ஜோடிகளெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்களோட திருமண பந்தத்தை பற்றி கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வாரமும் அதே மாதிரி ரொம்ப 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 அழகான ஒரு ஜோடியை தான் நம்ம பார்க்க போகிறோம். திரு முத்துசாமி அவர்கள் மற்றும் திருமதி ராணி அவர்கள், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுடைய இந்த திருமண பந்தம் நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. சோ திருமண பந்தம் நிகழ்ச்சி நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கோம். சோ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. யூசுவலா நாங்க வர தம்பதிகள் கிட்ட எல்லாம் நான் என்ன கேப்பேனா, பயங்கர ட்விஸ்ட் டர்ன்லாம் நீங்க நடக்க போகுது, உங்க வீட்டுக்கு போனா இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்றப்பெல்லாம் பயந்து பீதியிலே வருவாங்க. ஆமா. எப்படி நீங்க எப்படி நீங்க நாங்களும் அப்படியே யோசிச்சுட்டு தான் இருக்கோம், எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, எப்படி பதில் சொல்றது. நீங்க வந்து திருமணம் ஆகி எத்தனையோ வருஷம் ஆயாச்சு. சோ அதனால உங்களுக்கு கரச்சு குடிச்சிருப்பீங்க. 37 வருஷம் ஆச்சு. 37 வருஷம். வா, சூப்பர். சோ கண்டிப்பா இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தானே. 37 வருடங்கள் ஆகி நீங்க உங்களுக்கு திருமணம் ஆகி எங்ககிட்ட வந்து உங்களுடைய திருமண பந்தத்தை பத்தி நீங்க ஷேர் பண்ணிக்க வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. சோ நம்மளுடைய திருமண பந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் செக்மெண்ட் வந்து தம்பதிகள் யார் உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா, போகலாமா? போலாம். நேயர்களே, தம்பதிகள் யார்? சொல்ல போறீங்க, உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க போலமா இல்ல அவரை பத்தி சொல்லிக்கலாம்? நீங்களே சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் அவரே சொல்லிடுறேன். ஓகே, சொல்லுங்க. நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வர்றோம், கோயம்புத்தூர்ல இருந்து வர்றோம். இங்க பையன் வீடு கனடால இருக்குது. ஓகே. என் பையன் வந்து பாலாஜி ராகவன், மருமக பவித்ரா. ஓகே. பேச்சி வந்து அக்ஷதா ராகவன், பேரன் அதர்வா ராகவன். ஓகே. அப்புறம் ஒரு பொண்ணு இருக்கிறா, பொண்ணு வந்து யுஎஸ்ல போர்ட்லேண்ட்ல இருக்கிறா, சாந்தி. மருமகன் பேர் வந்து சுரேஷ். ஓகே. பேரன் பேர் சாய் சக்திவேல். நாங்கள் இங்கே வந்து ஒரு 7 மாதம் ஆச்சு. ரேஷன் கார்டில் இருக்கிற அத்தனை பேரையும் அவர் சொல்லி முடிச்சிட்டார். சரி, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஜுவல்லரி. ஜுவல்லரி ஷாப் கோயம்புத்தூரில். கோல்ட் ஸ்மித். அங்கே அதனால தான் தகத்தகத்தகன்னு நீங்கள் மின்னிறீங்களா? கோல்ட் ஸ்மித் ஹோல்சேல் பண்ணுறோம். ஓகே. எல்லா வேலையும் பண்ணுறோம். சூப்பருங்க. நீங்கள் ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க, அப்போனா வந்து இந்த நகைகள் பற்றி அவங்களுடைய நகைகள்லாம் இப்போ செலக்ட் பண்ணுறதே நீங்கள் தானே? இல்லை, அது அவங்க தான் பண்ணுறோம். அவங்களே தான். எதுக்கு வம்பு நமக்கு? இல்லை, வெறும் கடை வச்சுருக்கிறதோட முடிச்சுக்கலாம் நம்ம. சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் வந்து நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி தரீங்களோ அதே மாதிரி இங்கே வந்திருக்கீங்க நீங்கள். எனக்கு கூட அந்த மாதிரிலாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து கோல்டு கிடையாது. ரோல்டு கோல்டு தான் இதெல்லாம். நீங்கள் இப்போ நான் கூட பட்டு போகலாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் வாங்கிக்குவேன். பதிலே சொல்ல மாட்டேன். கண்டிப்பா குடுக்குறோம். நன்றி, சும்மா சொன்னே. சரி, உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும், நீங்க சொல்லுங்க. நான் வந்து பிறந்தது பெங்களூர். மை நேட்டிவ் இஸ் பெங்களூர். படிச்சதெல்லாம் அங்கதான். ஓகே. எனக்கு வந்து ஒரு அண்ணா ஒரு தங்க. மாமா வீட்டில் தான் நாங்கள் எல்லாருமே வளர்ந்தோம். அதனால கனடா, இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாமே நான் பேசுவேன். ஓ, ஓகே. இல்லை, அண்ணன் இல்லை இப்போ. தங்க இருக்கா, அம்மா இருக்காங்க. நாங்கள் வந்து இங்கே கனடா வந்து 7 மந்த்ஸ் ஆச்சு. சீக்கிரம் போகணும், அம்மாவை பார்க்க போய் பார்க்க போகணும். ஆமாப்பா. சரி, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, ஓகே. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப், அவர் வேற ஜுவல்லரி ஷாப்லாம் வச்சிருக்காரு. எப்படி நீங்க எப்படி கடைக்கு போய்? கடைக்கு போவேன், வருவேன். குழந்தைகள்லாம் இருந்தாங்க. இல்ல, நகையெல்லாம் இப்படி சாம்பிள் பார்க்கறதே நீங்க தானே? உங்களை வச்சுதான் சாம்பிளே பாப்பாரா? எப்படி? அப்படி இல்ல, நான் போய் எனக்கு பிடிச்சத எடுத்துட்டு வந்துருவேன். நம்ம முதல்ல எது நல்லா இருக்கு, டிசைன் எது நல்லா இருக்கோ அந்த டிசைனை முதல்ல நம்ம புக் பண்ணிரலாம். ஏன்னா நான் போட்டதாங்க உங்களுக்கு வேற ஆகும். சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பத்தி இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரான தொழில் அதிபர் ஒருத்தர். உங்களை பத்தி நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு 37 வருஷத்துக்கு முன்னாடி போகலாம். சரிங்களா, ரீவைண்ட் பட்டன் போக போறோம். ஞாபகம் இருக்குங்களா 37 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ஞாபகம் நல்ல ஞாபகம் இல்லைன்னா இருக்கு. இப்போ உங்களுக்கு வீட்டுல போயிட்டு
எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஓகே பார்ப்போம், ரீவைண்ட் பட்டனுக்கு நம்ம போகலாம். நேர்களே 37 வருஷம் ஒரு ரீவைண்ட் பட்டனுக்கு தான் நம்ம போக போறோம். போகலாம் ரீவைண்ட் பட்டன். திருமணத்தை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க போறோம். 37 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நீங்க என்னடானா பெங்களூர்ல இருந்திருக்கீங்க, அவர் என்னடானா கோயம்புத்தூர்ல இருந்திருக்காரு. எப்படி சந்திச்சுக்கிட்டீங்க, எப்படி வந்து கல்யாணத்துக்கு பேசி முடிச்சாங்க உங்களை? முதல்ல திருமணம் வந்து காதல் திருமணமா இல்ல அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் தான். அதுக்கு நீங்க அரேஞ்ச் என்ன பண்றது, பெங்களூர்ல வேற இருந்தீங்க நீங்க. ஆமாப்பா, பாத்துக்கங்க. சரி சொல்லுங்க, எப்படி ரெண்டு பேரும் திருமணம் எப்படி பேசி முடிச்சாங்க? அது வந்து இவங்க சித்தப்பா கடைக்கு வந்து ஒருத்தர் வந்துட்டு இருந்தாரு. அப்போ இவங்க சித்தப்பா வந்து சொல்லியிருக்காரு, எங்கள் பையனுக்கு வந்து நாங்கள் பார்க்கலான் இருக்கோம் அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, பெங்களூர்ல ஒரு பொண்ணு இருக்குது, ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் மானுடம்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதனால என்ன பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க நமக்கு முக்கியம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வீக் அவங்க வந்தாங்க. அவர் வந்து பார்த்துட்டு போயிட்டார். யார்? அந்த சித்தப்பாவோட ஃப்ரெண்டு. ஓகே பாது, இல்லைப்பா கருப்புன்னு நினச்சேன், புள்ள நிறமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாரம் இவங்க வந்தாங்க, ரெண்டாவது வாரம் நாங்கள் போனோம், மூணாவது வாரம் நிச்சயம், நாலாவது வாரம் கல்யாணம். ஒரே மாதத்துல எல்லாம்? ஒரே மாதத்தில் கல்யாணம். என்னங்க ஒரு மாதத்துல? ஒரு மாதத்தில் முடிஞ்சது. ஒரு மாதத்தில் 2000 பத்திரிக்கை கொடுத்தாங்க அவங்க. எங்களுக்கு கம்மி தான், இவங்களுக்கு தான் ஜாஸ்தி. எங்கள் கோட்டை அதிகம், 2000 பத்திரிக்கை கொடுத்தோம். ஓகே, ஒரு மாசத்துல எப்படி கட 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 கடன்னு எல்லாம் முடிஞ்சது? நம்ம சர்வன்ட் எல்லாம் இருக்காங்க, ஆளுகள் இருக்காங்க, ரிலேஷன் பசங்க எல்லாம் இருக்காங்க. ஓகே, ரிலேஷன் ஒவ்வொரு பத்திரிக்கை கொடுத்தனச்சா டக்கு டக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, நாங்க போன் பண்ணி சொல்லிருவோம். கோயம்புத்தூர் பிரசிடென்ட் ஹால்ல தான் கல்யாணம் ஆச்சு. ஜீடைன் மண்டல பிரம்மாண்டமா நல்லா சூப்பரா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவருக்கு இவங்க அக்கா கல்யாணம், அடுத்தது இவருதுங்கும் போது இவங்களது ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி மூணு ஃபேமிலி. அவங்க பெரிய இவங்க அப்பா ஒன்று, அவங்க சித்தப்பா இன்னொரு சித்தப்பா, எல்லாம் ஒட்டுக்கா இருப்பாங்க. நல்ல பிள்ளைகள்லாம், அருமையான பிள்ளைகள், குழந்தையா மருகலாம், நல்ல சந்தோஷமா அண்ணி அண்ணின்னு என்னை கவுத்தே போட்டாங்க. அதனால வேற எதுவுமே யோசிக்க முடியல. நல்ல ஃபேமிலி, எங்கள் அத்தை மாமா, எங்கள் சின்ன மாமனார், சின்ன மாமியா, இன்னொரு சின்ன மாமனார் மாமியா, எவ்ரிபடி வெரி வெரி ஐ எம் லக்கி டு கெட் எ ஃபேமிலி. எந்த வயதுல உங்களுக்கு திருமணம் ஆச்சு? 19. அவர் கார்ல வந்திருந்தாரு. அப்ப எங்க அண்ணன் கூப்பிட்டாரு, சாமி நீ பாத்திய மாப்பிள்ளைன்னு. இல்லன்னா நான் பாக்கல அப்படின்னு சொன்ன. அவரு தான், அதனால எங்க பக்கத்து வீட்லயே என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் வருது எங்க உனக்கு ஆயிர போகுது அப்படி சொல்லிருக்காங்க. அதனால உங்களுக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா நீங்க? ஓகே, அப்புறம் சேர்வேன். அப்ப நான் பார்க்கல. அப்புறம் அண்ணன் சொன்னாரு, நீ பார்சாமி பார்சாமி அப்படினாரு. சரின்னு அப்புற பார்த்து அப்புறம் உட்கார்ந்திருந்தாரு. ஜன்னல் ஓரமா இருந்துட்டு. ஆமா, அப்பதான் பாத்தீங்க, உண்மையிலே ஜன்னல் மறைந்திருந்து பார்த்து மறந்து. ஆமா, கிரீன் கலர் செக்ஸ் போட்ட ஷர்ட் போட்டிருந்தாரு. இதா சாமி உனக்கு பிடிச்சிருக்கானா, உனக்கு பிடிச்சிருக்கானா அப்படின்னு. எனக்கு பிடிச்சிருக்கு சாமி அப்படின்னாரு. சரின்னு அதுக்கப்புறம் சரி ஓகே அரேஞ்ச் பண்ணேன். அப்போ நான் கொஞ்சம் ஒல்லியா இருக்கணும், ஹைட்டா தெரிவேன். அப்போ எங்கள் மாமா சொன்னாரு, எங்களுக்கு எல்லா ஃபேமிலி எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ள வந்து கொஞ்சமாவது எங்கள் பொண்ணை விட ஹைட்டா இருந்தால் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஒரு ரூல்ஸ். ஆமா, அப்போ உடனே இவரை நிக்க, அப்போ ஒட்டுக்கால நிக்க வைக்கல, இவரை நிக்க வச்சு ஒரு கோடு போட்டு அந்த ஏதோ ஒரு படத்துல வருவேன். அது பார்த்தா இருக்கு ஒரே எங்க எல்லா மாமியார் எல்லாம் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல டைம் போறதே தெரியாது. ஸோ இந்த திருமணத்துக்கு முன்னாடி ஏதாவது பேசலாம் ட்ரை பண்ணியிருக்காரு? அந்த ஒரு மாதம் தான் இருந்திருக்கும் கேப்பு, ஒரு மாதம் கூட இல்லை, ரெண்டு வாரம் தான் கேப் இருந்திருக்கு. பேசலாம் நல்லா பார்த்தது நான் திருமண தண்ணிக்கு தான். ஹா, நீங்களும் நல்லா பார்த்தது திருமண தண்ணிக்கு தானா? இல்லை நீங்க நல்லா பார்த்தீங்களா? பொண்ணு பார்த்தா நீங்க நல்லா பொண்ணு பார்த்து நல்லா பார்த்து நல்லா பார்த்தீங்க, நல்லா பார்த்து நல்லா பார்த்து ஓகேண்டு. அதை விட சொல்லுவாரு, உன் முகத்தை பார்க்கல உன் காலை தான் பார்த்தேன்னு சொல்லுவாரு. ஏன் ஏன் அது
நகை பாலிஷ் போட்டுதாங்க. என்ன கலர் நெயில் பாலிஷ் போட்டாங்க இப்பவே கேள்வி? மெரூன் கலர். பாருங்க, ஓகே, நெயில் பாலிஷ்லாம் 35 வருஷம் வரை இது தெரியும், இப்பதான் நெயில் பாலிஷ் போட்டு காலை பார்த்த மாதிரி சொல்றாரு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். சரி, திரும்ப நம்ம எப்படி கண்டிப்பாக 37 வருஷத்துக்கு முன்னாடினா பயங்கர கிராண்டாலாம் பண்ணுவாங்க போல அந்த டைம்ல. 5 நாள் கல்யாணம். 5 நாளா? ஓகே. சமில்கர் நாங்க பெங்களூர் இருந்தனால நாங்க எஸ்கே ஹோட்டலில் ஒரு இருக்கு, அங்கே வந்து நாங்கள் தங்கிட்டோம். எங்களுக்கு பொண்ணு பண்ணாங்க, இங்கேயே பொண்ணு பண்ணி இவருக்கு மாப்பிள்ளை பண்ணு. அப்போவே சமையல்கார வர சொல்லி 5 days 7 days அவங்க இருந்து எல்லாம் நல்லா கிராண்டாக பண்ணாங்க. கிராண்டாக பண்ணாங்க. ஓகே. ஸோ 5 நாள் திருமணம். ஸோ அந்த 5 நாள் திருமணத்தில் மறக்க முடியாத ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா, இல்லை புதுசாக ஏதாவது இருந்துச்சு? ஏன்னா உங்களுக்கு அப்போல்லாம் அந்த எப்படி கல்யாணம் எப்படி சடங்கு எப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பட் இந்த சடங்குலாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சா அப்போ அந்த டைமில்? அந்த டைமில் வந்து கண்டிப்பாக தோணுச்சு. எல்லாம் வந்து இது பண்ணி எங்களுக்கு கல்யாணம் ஆனோடனே மோதிரம் கழட்டி அந்த பானையில் போடுவாங்க. ஆமாம். யார் வின் பண்ணீங்க? நான் ஒரு கார் வின் பண்ண, அவங்க ஒரு கார் வின் பண்ண, வீட்டு கொடுத்துட்டீங்க. ஒரு கார் நீங்க வின் பண்ணிட்டீங்க, ஒரு கார். ஓகே. ஆனா இவங்க வீட்ல எல்லாத்துக்கும் அத சந்தோஷம். ஓ, ராணி எடுத்துட்டா, ராணி எடுத்துட்டா, இனி ராணி குடும்பத்தை நல்லா பாத்துக்குவா. ஓகே. இவங்க அம்மாக்கு என்னன்னா ரொம்ப பிரியம். ராணி 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 இப்ப வரும்போது கூட அழு அழுன்னு அழுதாங்க. நான் கனடா வரும்போது அடடா, அவங்க அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க உங்களை. நீங்க அந்த மாதிரி மிஸ் பண்ணிருக்கீங்களா? ஆ, பண்ணிருக்கேன். எப்போ? நான் வெளியூர் வியாபாரத்துக்கு போகணும்னு நினச்சிட்டே இருப்பேன். இப்போ எங்கே எங்கே போனாலும் 3 தடவை ஃபோன் பண்ணிடுவேன். ஏமா சாப்பிட்டியா, வேறு யாரும் வந்தாங்களா, எல்லாம் கேட்டுருவேன். அதேமாதிரி இந்த டேட்டில் வர்றேன்னு சொன்னால் டேட்டில் வந்துடுவேன். வந்துடுவீங்க. ரொம்ப அப்படி டைமிங்கு அந்த டேட்டெல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் அந் இந்த நேரம் 4:30 நான் 4:30 கரெக்டாக நான் கேட் கிட்டேயே நிற்பேன். அவர் வருவார் கரெக்டாக வந்துடுவேன். சோ உங்களுக்கு இப்ப ரீசன்ட்டா 60th கல்யாணம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டோமே நாங்க. அது எப்படி நடந்துச்சு, எப்படி சந்தோஷமா? சூப்பரா. என் மகன் மருமகா, என் மகா மருமக வந்து சூப்பரா பண்ணிட்டான். என் வாழ்நாள்லயே மறக்க முடியாததுனா எங்க பசங்க செஞ்சு வச்ச 60th கல்யாணம். நல்லா என் பையன் மருமகா எல்லாம் மருமகா அப்படிதான், தங்கமான மருமக எதுவுமே மறுப்பே சொல்ல மாட்டான். என்ன சமைச்சு வச்சாலும் சூப்பர்மா சூப்பர்மா அப்படின்னு தான் சொல்லுவா. வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்ல இல்ல, பையனும் நல்லா பாத்துக்குவான். பையன் வந்து என் மூஞ்சி வாடி இருந்தாலே ஏமா ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்பான். என் குரல் ஒரு மாதிரி இருந்தாலே என் போன்லேயே கேட்பான். இவரு அப்படிதான், என் குரல் எப்படியோ இருந்ததுன்னா எங்க ஊர்ல இருக்கும் போது 7:30 நான் போன் பண்ணேன் நைட்டு, ஏமா வெளியில வாங்கிட்டு வந்துடுறதா அப்படின்னு கேட்பாரு. ஹலோ என்னங்க அப்படின்னா, ஏமா வெளியில வாங்கிட்டு வந்துருது ஏதாவது அப்படிம்பாரு. பயங்கரமா பேசுவாருமா. கனடா வந்ததுதான் அமைதி ஆயிட்டா இருந்து குளிர்க்கு. ஆமா, போன தடவை அப்படிதான் சொன்னாங்க. அப்போ அப்படிதான் கனடா போய் மாறியே மாறிட்டாரு, பேசவே மாட்டேன். பயங்கரமா நல்லா பேசுவாரு, நல்லா பேசுறது இல்ல வாழ்த்துக்கள். வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நம்மளோட கல்யாணத்தோட அந்த 60th கல்யாணம் போது மருமகள்லாம் பண்ணாங்க. வியர்ற ஃப்ரெண்டுகள கனடா பசங்க ஃப்ரெண்டுக எல்லாரும் வாழ்த்துறாங்க. வெரி லக்கிமா. நாங்களும் ரொம்ப லக்கி. ஏன்னா வந்து இப்படி ஒரு அழகான தம்பதிகள், ஸ்வீட்டான தம்பதிகளோட நாங்கள் வந்து இப்போ உங்களுடைய ஸ்டோரியெல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்களும் ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்கன்னு தான் நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. அடுத்தது பார்ப்போம். ஆஹா, என்ன பொருத்தம். 37 வருஷம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இந்த குடும்பத்தில் இன்னைக்கு நடக்குதா இல்லையான்றதை நான் பார்க்க போகிறேன். பார்க்கலாம். நேர்களே, ஆஹா என்ன பொருத்தம்க்குள்ள தான் போக போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துருங்க. தொடர்ந்து பார்க்கலாம் இது திருமண பந்தம் சீசன். மேலும் காணொலிகளை காண தமிழ் விஷன் HD சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழ் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளுங்கள். வெல்கம் பேக். இது திருமண பந்தம் சீசன் 2. ஆஹா என்ன பொருத்தம், இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கொடுக்குற அந்த ஒரு கேம் தான் விளையாட போகிறோம்.
37 வருஷமாக இருக்கு இவங்களுக்கு கல்யாணம் ஆகி, இவங்களுக்கு அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வரப்போகுதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஆஹா, என்ன பொருத்தம்? முதல் கேள்வி, உங்கள் மனைவி சமைப்பதில் உங்களுக்கு பிடித்த உணவு எதுன்னு அவர்கிட்ட கேட்டிருந்தோம். அவருக்கு எது ரொம்ப பிடிக்கும் நீங்க சமைக்கிறதுல? சைவமா அசைவமா? அது நீங்க தான் சொல்லணும். அசைவம் எப்படி நீங்க என்னையே பார்த்துட்டு இருக்கீங்களோ, பேசவே கூடாது அதே மாதிரி, சரிங்களா? ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்ல கிரேவி தேங்காய் போட்டு செஞ்சு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கிரேவி? சிக்கன் கிரேவி. அது என்ன சிக்கன்? நாட்டுக்கோழி சிக்கன். நாட்டுக்கோழி சிக்கன்ல நீங்க என்ன? நாட்டுக்கோழி சிக்கன். ஆமால, ஒரே நாட்டுக்கோழியில நீங்க என்ன செய்வீங்க, என்ன கிரேவி செய்வீங்க? நாட்டுக்கோழி வச்சு சிந்தாமணி செய்வேன், பச்சை மிளகாய் கறி செய்வேன். அவருக்கு வந்து சிந்தாமணி பிடிக்குமா, பச்சை மிளகாய் பிடிக்குமா? சிந்தாமணி பிடிக்கும். ஆனால் அவருக்கு ரெண்டு முடிக்கும் வேற போட்டுக்க. சிந்தாமணி சிக்கன் அது என்னதுங்க? சிந்தாமணி சிக்கன் போயிட்டதுக்கு போனதுக்கு அப்புறமா நான் இங்கே ரெசிபி கொடுங்க, சரிங்களா? சிந்தாமணி சிக்கன் பச்சை மிளகாய் சிக்கன், அதே தான் அவரும் எழுதியிருக்காரு, கொடுங்க. ஓகே, அடுத்ததாக உங்கள் மனைவியும் நீங்களும் பார்த்த முதல் திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். என்ன திரைப்படம் முதல் முதல்ல பார்த்தீங்க? மூன்றாம் பிறை. அதெல்லாம் கூடாது. பயணங்கள் முடிவதில்லை. அட, இது மூன்றாம் பிறையா? பயணங்கள் முடிவதில்லையா? ஃபர்ஸ்ட் போன போட மூன்றாம் பிறை தான். அப்புறம் பின் பயணங்கள் முடிவதில்லை. எப்போ போனீங்க? ரெண்டாம் நாள் போனோம். ரெண்டாவது நாள் போனீங்க. ஃபர்ஸ்ட் டே போனது மூன்றாம் பிறை தான் போயிருக்கீங்க. அப்ப கூட நான் சொன்னேன், ரெண்டுமே சோகமான படத்துல முடிஞ்சிருக்கே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க. ஆனா வாழ்க்கை சந்தோஷமா தானே இருக்கு பாருங்க. ஒரே நகை புன்னகை எல்லாருக்கும் உங்க வாழ்க்கையில. அதை கொடுங்க. என்கிட்ட பயணங்கள் முடிவதில்லைன்னு இவர் போட்டிருக்காரு. அப்பா இதுப்பா, சரி ஒரு சரி முடிவா சொல்லுங்க. பயணங்கள் முடிவதில்லையா, மூன்றாம் பிறையா? பயணங்கள் முடிவதில்லையா சொல்லுங்க. ஒரே பாருங்க, அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சரி, 10 ரோசா நான் வாங்கிட்டேன். அடுத்ததாக உங்கள் மனைவிக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த முதல் பரிசு என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருந்தோம். என்ன பரிசு முதல் முதல் வாங்கி கொடுத்தாரு? நீ இவ்வளோ யோசிக்கிறீங்க, அவர் எவ்வளோ தெள்ள தெளிவாக எழுதியிருக்காரு தெரியுமா? நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு. முதல் தடவை என்ன வாங்கி கொடுத்தாரு? நகையா? அவர் நகை கடை வச்சிருக்கிறதுனால முதல்ல எடுத்த உடனே நகை வாங்கி கொடுத்தாரா? ஷியோரா சொல்றீங்களா? நகை வாங்கி கொடுத்துருக்காரு. நல்லா யோசிங்க, வேற ஆப்ஷன் தர. இல்ல, நகைதான் வாங்கி கொடுத்தாரு. எப்படிங்க, நகைதான் வாங்கி கொடுத்தீங்களா? சாரி. அது என்ன கலர் சாரி? இல்ல, கிரீன் எல்லோ. பாருங்க, என்ன உங்களுக்கு இப்படி ஞாபகம் மறதியா இருக்கு? அவர் வந்து எவ்வளவு தெளிவா இப்ப யாரு வந்து கரெக்டா சொல்றீங்கன்றதே எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. அவர் தான் கரெக்டா சொல்றாரு, நீங்க தான் கரெக்டா சொல்றீங்க. வாட் இஸ் திஸ்? எனக்கு அவர் காசுமாலை வாங்கி கொடுத்தது தான் ஞாபகம் இருக்கு. காசுமாலை வாங்கி கொடுத்தது தான் ஞாபகம் இருக்கா? பாருங்க, பெண்களுக்கு சாரி தான் வாங்கி கொடுத்தேன். சாரி தான் பாருங்க, சாரி தான் வாங்கி கொடுத்தேன். அவர் நகமேல தான் ஆசை, பொம்பளைகளுக்கு பெண்களுக்கு, அதனால நகவே ஆசைப்பட்டிருக்கா. அது மேலே கவனம். சாரி மாலை காசுமாலை தான் சொல்லிட்டு போறோம். சரி, அதை கொடுங்க. இதை நான் எதிர்பார்க்கவில்லையே. ஓகே, உங்கள் மனைவிக்கு எந்த நிறம் எடுப்பாக இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருந்தோம். எந்த நிறம் உங்களுக்கு எடுப்பாக இருக்கும்னு? ரெட். ரெட் கொடுங்க. ரெட் தான், ஆனால் எல்லோ ரோஸ் கொடுங்க அவருக்கு. சரியானது அது. ஓகே, அவர்கிட்ட கேட்டிருந்தது உங்கள் மனைவியிடம் உங்களுக்கு பிடித்த குணம் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருந்தோம். என்ன குணம் உங்களோடது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நல்லா ஸ்மார்ட்டாக எல்லாத்துக்கூடிய பேசுகிறேன், எல்லாத்தையும் நல்லா கவனித்து இது பண்ணுவேன். அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதுதான் அவர் எழுதியிருக்காரு. ரொம்ப வெல்கமிங், ரொம்ப ஹெல்பிங் நேச்சர் எல்லோருக்கும், அப்புறம் அன்பு காட்டுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட்.
ஓகே கொடுங்க ரோஸை கொடுங்க அந்த மஞ்சள் ரோஸை. சூப்பர், மூன்று ரோஸ் வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு, ரெண்டு ரோஸ் எனக்கு வந்திருக்கு. அது கூட அவர் சரியா சொல்லியிருக்காரு போல, நீங்க தான் தப்பா இருக்கீங்க. ஓகே அடுத்ததாக இப்போ நம்ம அந்த ரோஸை நீங்க கையில் எடுப்போம், பிங்க் ரோசஸ். உங்கள் கணவருக்கு அடிக்கடி மறக்கும் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம், நீங்க என்ன விஷயம் அடிக்கடி மறப்பீங்க? எது மறக்க மாட்டேன், எதுவும் மறக்கவே மாட்டேங்க. அது எங்களுக்கே தெரியுது, அவங்களுக்கு தான் எல்லாம் மறக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், 35 வருஷத்துக்கு முன்னாடி என்ன புடவை என்ன கலர் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்காரு. ஸோ கொடுங்க ரோசை கொடுங்க, கரெக்டாக அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க, அவர் எதுவுமே மறக்க மாட்டார் அப்படின்ட்டாங்க. ஓகே, உங்கள் கணவருக்கு பிடித்த நாயகி யார் அப்படின்னு கேட்டிருந்தோம், உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும், எந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும்? எனக்கா இப்போ நயன்தாரா. ஜெயலலிதா சரோஜா தேவி பிடிக்கும் அவங்களுக்கே இப்பதான் தெரியுது, 37 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப தெரிஞ்சு பாருங்க. ஓகே, உங்கள் கணவரிடம் உங்களுக்கு பிடித்த குணம் என்னன்னு அவருக்கு அவங்க கிட்ட கேட்டோம், அவங்களுக்கு உங்ககிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும், எந்த குணம் ரொம்ப பிடிக்கும்? எங்கிட்ட வந்து எல்லா குணமும் பிடிக்கும், எல்லா குணமும் பிடிக்கும். ஸ்பெஷலா ஒண்ணு இருக்கு, ஸ்பெஷல் என்ன சொன்னா கேட்டுக்குவேன். அது எல்லா புருஷர்களும் செஞ்சுதான் ஆகணும், என்ன சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை அவங்களுக்கு. சரி, அவங்களும் வந்து எல்லா குணமும் எனக்கு பிடிக்கும், ரொம்ப சாஃப்ட் நீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. மீனா நீங்க கோவமே பட மாட்டீங்களாமே? கோவப்பட மாட்டேன், கோவப்படணும், அதான் எது கோவப்படணும்ல. சரி கொடுங்க, ப்ரோஸ் கொடுங்க. உங்கள் கணவரோடு நீங்கள் சென்ற முதல் இடம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம், எங்க போனீங்க முதல் முதல்ல? முதல் இடமா, மருதமலை கோயில் போயிருப்பேன். மருதமலை கோவிலா? இல்லாட்டி எங்க அக்கா வீட்டுக்கு போயிருப்போம். மருதமலை எங்க இருக்கு? அதேதானா? ஓகே ஓகே, சாரி சாரி. சரி, அவங்களும் பழனி கோயில்னு போட்டிருக்காங்க. முருகர் கோயில் தான் போனோம், மருதமலை, மருதமலை தான். மருதமலை எனக்கு புரியல, மருதமலை பழனி ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கா? இல்ல இல்ல, மருதமலை கோயம்புத்தூர்ல இருக்குது, கோயம்புத்தூர் 100 கிலோமீட்டர் பழனி, ஆனா முருகர் ஒன்றுதான். எனக்கு ஒரு ரோஸுக்காக நீங்க வந்து உங்கள் கணவரின் நெருங்கிய நண்பரின் பெயர் என்ன, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு கேட்டிருக்கேன். ராதாகிருஷ்ணன் ஒண்ணு, ராஜ் ஒண்ணு. சூப்பருங்க, அதேதான் அவங்க. ஆனா வந்து அவங்க இப்ப யாரும் தெரியலனா, அப்போ அவங்க 5 பேரும் ஒரே இடத்துல தான் சுத்துவாங்க. நாங்க 5 பேர், எங்களுக்கு பயமே இல்ல. 3 பேர் இறந்துட்டாங்க, அதனால சொல்லு. 5 பேர் தான் எனக்கு எக்ஸெக்ட், 3 பேர் இறந்துட்டாங்க, அதனால 2 பேர் தான் இருக்காங்க. ஆமா, அந்த ராஜ் ராதா. ஆனா அந்த காலத்துல அந்த 5 பேர் வந்து எங்க போனாலும் ஒரே இதுவா போவீங்களா? எங்க போனாலும், சிவாவுக்கு போனாலும் சரி, வெளியூர் டூர் போனாலும் சரி, நாங்க 5 பேர் தான். இன்னைக்கு அப்படித்தான். சூப்பர் சூப்பர், ஓகே கொடுங்க. ஜாபா, நீங்க 5 ரோஸும் வின் பண்ணிட்டீங்க பாருங்க, அதுல நிறைய சீட்டிங் சீட்டா மொழியெல்லாம் வேற பண்ணீங்க நீங்க, ஓகேங்களா? ஓகே சரி, நான் 2 ரோஸ் தான் எனக்கு வந்திருக்கு, பரவாயில்ல. பட் ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்லாம் நடந்துச்சு. எந்த டேர்ன் ஆனா அவரு பக்காவா கரெக்டா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்றாரு. நீங்க கூட கொஞ்சம் அப்படி இப்படி இப்படி தடுமாறினீங்க, ஆனா நீங்க சூப்பருங்க, நீங்க சூப்பர் சூப்பர். சரி ஓகே, ரொம்ப அழகாக முடிஞ்சது ஆஹா என்ன பொருத்தம். அடுத்ததாக சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப், 37 வருஷத்தோடைய சீக்ரெட் வந்து நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணணும், அதுக்குள்ளதான் நம்ம போக போறோம். நேர்களே, சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப். ஏன்னா 37 வருஷமா
எவ்வளோ அழகான ஒரு குடும்பமாக நீங்கள் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போ வந்து பேரன் பேத்தி எல்லாரும் வந்தாச்சு. நீங்கள் எங்களுக்கெல்லாம் என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க? ஒரு திருமணம் அப்படின்னா எப்படி இருக்கணும், எப்படி விட்டு கொடுத்து வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திருமணம் ஆச்சுன்னா புருஷன் பேச்சு கேட்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அவர்கிட்ட. இப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்க ஃபஸ்ட்டு சொல்லும் போது அப்படி பண்ண முடியாது இப்படி பண்ண முடியாது நல்லா சரிங்க அப்படின்னு கேட்டுக்கணும். அப்புறம் ஏங்க இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லைங்க, அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லைங்க அப்படின்னா அப்போ அங்கே யோசிப்பாங்க, சண்டை வராது. ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட், இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி எப்பவுமே விட்டு கொடுத்து வாழணும். நம்ம புருஷ மண்டாட்டி என்ன பண்ணினாலும் நாலு செவத்துக்குள்ளே தான் இருக்கணும், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. யார்கிட்ட ஒருத்தர் நம்ம கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சொன்னால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்மக்கிட்ட சொல்லி காமிப்பாங்க. அதனால் யார்கிட்டையும் எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது, சந்தோஷத்தை மட்டும்தான் வெளியில் ஷேர் பண்ணணும். சங்கடத்தை வந்து நம்ம புருஷ முன்னாட்டி நம்ம பேசி பேசி நம்ம தீர்த்துக்கணும், அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஆல்வேஸ் நம்ம வந்து பாசிட்டிவாக தான் நினைக்கணும், நெகட்டிவாக நினைக்கவே கூடாது. நம்ம ஃப்ளைட்டில் போகணும் ஃப்ளைட்டில் போகணும்னு நினைக்கணும், அப்போ தான் நம்ம ஃப்ளைட்டில் போக முடியும். எங்களுக்கும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க, ராணி முத்து அப்படியே ஜெயிச்சிருவாங்க, அவங்க மூஞ்சியில் எதுவுமே காமிக்க மாட்டாங்க, அப்படியே எப்போ பார் சந்தோஷமாக தான் இருக்கும், எப்போ பார் சிரித்த மாதிரியே தான் இருக்கு. ஏன்னா சங்கடத்தை அவங்கக்கிட்ட சொன்னால் அந்த முகத்துமே தான் அவங்க நினச்சிட்ருப்பாங்க, நம்ம எப்பாவது தான் நம்ம மீட் பண்ணுறோம் ஃபங்க்ஷனில் அதில் இது தான் மீட் பண்ணுவோம். சந்தோஷம் சே என்ன ஹாப்பியாக இருக்காங்க பாரு, அப்படி வீட்டுக்கு வந்து அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் கழட்டும் போது மறுபடியும் அந்த நிலைமைக்கே நம்ம போயிடுவோம். பட் ஆனால் வெளியில் போகிறப்ப விஷ் பி ஆல்வேஸ் ஹாப்பி, விஷ் திங்க் ஆல்வேஸ் பாசிட்டிவ். கண்டிப்பாக பாசிட்டிவாக நினச்சா அது நடந்தே தீரும், என்ற வாழ்க்கையில் அது நிறைய நடந்திருக்கு. விட்டு கொடுத்து போகிறனால வாழ்க்கை கெட்டு போகிறது இல்லை, கெட்டு போகும். ஒரு வார்த்தை சொன்னாலும் அப்படியே ஆண் எச்ச மாதிரி சொன்னீங்க. வேற நீங்கள் வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க நிறைய சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி அம்மா சொல்கிறத கேட்டுக்குவேன், அம்மாவுக்கு என்ன பிடிச்சதோ வாங்கிட்டு கொடுத்துருவேன். மாம்பழம் வேணா மாம்பழம் சீசனில் மாம்பழம் என்ன வேணால் வாங்கி கொடுத்துருவேன். அப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி 7:30 ஃபோன் பண்ணுவேன், ஏமா என்ன வேணும்னு கேட்பேன், என்ன டயர்டாக இருக்கிறத வாங்கிட்டு வேணா ஆப்பம் பிரியாணி என்ன வேணால் வாங்கி கொடுத்துருவேன். இது வரைக்கும் அப்படி இன்பமும் நடந்துகிட்டு இருக்குது. எங்கள் 4 செவத்துக்குள்ளே அம்மா சொன்ன மாரி வெளியே போனால் தான் எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக இருக்கு. பிரச்சனையும் இல்லை, எல்லா புருஷன்மார்களும் ஃபோன் எடுத்த உடனே பிரியாணி வேணும் மாமான்னு கேட்டால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. பசியோடு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த பிரியாணியோட அருமை என்னங்கிறது. சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப குழந்தை தடமாக இருந்துச்சு. அவர் சொன்னேன் அம்மா என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன், மாம்பழம் சீசன்னா மாம்பழம் வாங்கி தருவேன். ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக சொன்னீங்க. எங்களுக்கு எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அது 1 கிலோ 2 கிலோ வாங்க மாட்டேன், கூட இன்னைக்கு திரு முத்துசாமி மற்றும் திருமதி ராணி அவங்களுடைய திருமண பந்தத்தை பார்த்து நீங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்க, நாங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஸ்வீட்டான கப்பலோட நாங்க உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பூஜா, சைனிங் ஆஃப். இது திருமண பந்தம் சீசன் 2. Thank you.